பதினைந்தாவது மூல உபதேசம் அக்கினி கடல். இப்போ அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த பிசாசு இந்த 16 மூல உபதேசங்களில் ஒன்றையாவது இல்லை என்று நிரூபிக்க வைக்க முயற்சி செய்வான் என்று சொன்னேனே. அவற்றில் முக்கியமான ஒன்று இந்த அக்கினி கடல். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற யாராவது 7 நாள் நற்செய்தி சபைக்கு போகிறவர்கள் இருந்தால், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச், உங்களுக்கு தெரியுமா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையை ஸ்தாபித்த எல்என்ஜி ஒயிட் அவர்களுடைய உபதேசத்தின்படி அவர்கள் அக்கினி கடலை நம்புவது கிடையாது. அது மாத்திரமல்ல, ஜெகோவாஸ் விட்னஸஸ் என்று சொல்கின்ற யெகோவாவின் சாட்சிக்காரர்களும் அக்கினி கடலை நம்புவது கிடையாது. ஏனைய கிறிஸ்தவ சபைகளில் நிறைய சபைகளை சேர்ந்தவர்கள் அக்கினி கடலை நம்புவது கிடையாது. ஏன்? அக்கினி கடல் பயங்கரமானது. ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக சதா காலங்களுக்கும் அக்கினி கடலிலே அவனை போடுவார் ஆண்டவர். ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா என்று கேட்கிறார்கள். அன்பானவர்களே, இதிலே ஆண்டவருடைய கொடூரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையாக ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆகவே ஆண்டவர் செய்தால் சரியாகத்தான் எல்லாவற்றையும் செய்வார். கேள்வி கேட்கின்ற உரிமையோ தகுதியோ அறிவோ நமக்கு கிடையாது. அக்கினி கடலை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? இந்த 2 வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 20 வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களாலே அதன் முத்திரை தரித்திருந்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 10 வசனத்தில் இருந்து 15 வசனம். மேலும் அவர்களை மோசம் நோக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாகிய இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்பட்டார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோர் ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2 மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த வசனங்களிலே பாருங்கள், இந்த அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடல் நரகம் உண்டு. இந்த இப்போ அவனவன் சொல்லுகிறானே, நான் நரகத்துக்கு போய் வந்தேன். சவுத் ஆப்பிரிக்காவிலே ஒருத்தி நரகத்துக்கு போய் வந்தாள். பிரேசிலே அல்லது மெக்சிகோவிலே இருக்கின்ற ஒருவள் நரகத்துக்கு போய் வந்தாள். இதெல்லாம் பொய், நம்ப வேண்டாம். வந்து பயங்கரமாய் அதை பற்றி பேசுவார்கள், புத்தகம் எழுதுவார்கள். அப்போ சொல்வார்கள், பாஸ்டர் அந்த புத்தகங்களை பார்த்தே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்களே என்று. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பயமுறுத்துகிறவராக வரவில்லை. அவர் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார்? பேதுரு ஒரு பிரசங்கத்திலே 3000 பேரை ஆண்டவருக்குள் கொண்டு வந்தார். 2 பிரசங்கத்தில் 5000 பேரை கொண்டு வந்தார். பயமூர்த்தியாக கொண்டு வந்தார். ஓ, நரகம் இப்படி இருக்கிறது, நரகம் இப்படி இருக்கிறது, மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறான், யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்து விட்டேன் காட்டி கொடுத்து விட்டேன் என்று துடிக்கிறான். காட்டுன்னு பார்த்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றன. ஏன்னா பேதுரு எல்லாம் சொன்னாங்களா? இதெல்லாம் பவுலடியார் இப்படியாக பிரசங்கம் பண்ணார். இயேசு பயமூர்த்தியாக ஜனங்களை அவருக்குள்ளே கொண்டு வந்தார். ஆகவே சும்மா இந்த பயமுறுத்தி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உண்மையாக அக்கினி கடல் உண்டு. பொதுமக்களுக்கு அது இன்னும் திறக்கப்படவில்லை. ஆண்டவருடைய கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகு ஜனங்களுக்கு அது திறக்கப்படும். பிசாசு, அந்தி கிறிஸ்து, அப்புறம் அந்த மிருகம், எல்லாம், அந்த கள்ள தீர்க்கதரிசி, எல்லாரும் அந்த அக்கினி கடலிலே
பங்கடைவார்கள். ஆகவே நித்திய அக்கினி கடலாகிய நரகம் இருக்கிறதா? உண்டு. இப்போ திறந்திருக்கிறதா? இல்லை. இப்போ இந்த இடத்துல அன்பர்களை நீங்கள் யோசிக்கலாம், நான் இப்போ 15வது மூல உபதேசத்தில் இருக்கிறேன், இன்னும் ஒன்றே ஒன்று இருக்கிறது, அது பரலோகத்தை பற்றி அல்ல. பரலோகத்தை பற்றி ஏன் மூல உபதேசத்திலே இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். தேவையில்லையே, நாம் ஆண்டவரை நம்புகிறோமே, ஆண்டவர் இருக்கிற இடம் பரலோகமாயிற்றே. ஆகவே ஆண்டவரை நம்புகின்ற நாம் அவருடைய பரலோகத்தை நம்பாமல் இருக்க முடியுமா? ஆகவே அதை ஒரு மூல உபதேசத்துக்குள்ளே கொண்டு வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. பரலோகம் இருக்கிறது, அங்கே தான் சதா காலமாக நாம் வாழப்போகிறோம். ஆகவே நாம் பரலோகத்தை நம்புகிறவர்கள் தான். ஆனால் அக்கினி கடலை தான் சிலர் நம்புவது கிடையாது. ஆனால் அக்கினி கடல் உண்டு, வேதத்தின்படி நாம் பார்க்கிறோம். நித்திய அக்கினி,